டென்மார்க் பிரண்டாபதி அருள்மிகு ஸ்ரீ அபிராமி அம்பாள் ஆலயம் 28ஆம் ஆண்டு மகோத்சவ திருவிழா. அம்பிகை அடியவர்களே, நீர்வளமும் நிலவளமும் பண்ணை வளமும் நிறைந்த டென்மார்க் பிரண்டாபதியில் கலியுக தெய்வமாக தான் தோன்றியாக தோன்றி அடியவர்களின் ஆன்மீக தாகத்தை தீர்த்து வரும் அருள்மிகு ஸ்ரீ அபிராமி அம்பாளுக்கு 28ஆம் ஆண்டு மகோத்சவ பெருவிழா நிகழும் சோபகிருது வருடம் ஆடி மாதம் 4ஆம் நாள் 27/2023 வியாழக்கிழமை தொடங்கி ஆடி மாதம் 17ஆம் நாள் 2/8/2023 புதன்கிழமை வரை நடைபெற அம்பாளின் திருவருளும் ஸ்ரீ அபிராமி உபாசகி அம்மையாரின் ஆசிகளும் கைகூடியுள்ளது. இவ்விழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூசை நடைபெற்று சர்வ மங்கள வாத்தியங்களுடன் ஸ்ரீ அபிராமி அம்பாள் திருவீதி உலா வரும் அலங்கார காட்சியும் இடம்பெறும். இவ்வேளையிலே அடியார்கள் அனைவரும் வருகை தந்து அருள்மிகு ஸ்ரீ அபிராமி அம்பாளின் திருவருளை பெற்றுயும் வண்ணம் அன்புடன் அழைக்கின்றோம். நிகழ்ச்சி நிரலும் உபயகாரர் விவரமும். 27/2023 வியாழக்கிழமை, முதல் நாள் கொடியேற்றம், ஹோசன்ஸ் அடியார்கள், டென்மார்க். 21/7/2023 வெள்ளிக்கிழமை, இரண்டாம் நாள் திருவிழா, எபில்டாஃப் அடியார்கள், ஜெயபாலசிங்கம், ஜெர்மனி. 22/7/2023 சனிக்கிழமை, மூன்றாம் நாள் திருவிழா, சங்கரலிங்கம் குடும்பம், பாஸ்கரன் குடும்பம், வசீகரன் குடும்பம், ஆனந்தன் குடும்பம், செல்வகுமாரன் குடும்பம், சிவராசன் குடும்பம், உதயன் குடும்பம், நாகபூசணி அம்மன் அடியார்கள், டென்மார்க். 23/7/2023 ஞாயிற்றுக்கிழமை, நான்காம் நாள் திருவிழா, சிவகணேசன், நிவாஸ் கனடா, ரஞ்சன் குடும்பம் கனடா, ராஜநாயகம் குடும்பம். 24/7/2023 திங்கட்கிழமை, ஐந்தாம் நாள் திருவிழா, சிவா, ரகு, செல்வம் பிரியா, ரவி, சசிவரதன், சண்முகரத்னம் தேவி, சங்கர் கலா, உதயா சிவலிங்கம், ஆனந்தி சிறி, திலக் ரஞ்சி குடும்பத்தினர் சுவிஸ், டென்மார்க் அடியார்கள். 25/7/2023 செவ்வாய்க்கிழமை, ஆறாம் நாள் திருவிழா, வயலு அடியவர்கள், டென்மார்க். 26/7/2023 புதன்கிழமை, ஏழாம் நாள் திருவிழா, பாலகுமார், விவேகானந்தன், தனம், செல்வம் குடும்பம், நார்வே, சுவிஸ் தொண்டர்கள். 27/7/2023 வியாழக்கிழமை, எட்டாம் நாள் வேட்டை திருவிழா, சிவகணேஷ் ரங்கன், நார்வே, பாலகுமார், சுவிஸ், செல்வரத்னம், சிவஞானம், தயாளன். 28/7/2023 வெள்ளிக்கிழமை, ஒன்பதாம் நாள் சப்பர திருவிழா, ருத்ரமூர்த்தி சுபாஸ்கரன், ஜெர்மனி, சரவணபவன், ஆதீசன் குடும்பம், நார்வே. 29/7/2023 சனிக்கிழமை, பத்தாம் நாள் தேர் திருவிழா, ஜெயகுமாரன், பாரிஸ், செல்வம், சுவிஸ், முருகமூர்த்தி, லண்டன். 30/7/2023 ஞாயிற்றுக்கிழமை, பதினொன்றாம் நாள் தீர்த்த திருவிழா, ஈசன், நார்வே, சண்முகேசன், தேசா. 31/7/2023 திங்கட்கிழமை, பன்னிரெண்டாம் நாள் பூங்காவனம், பத்மநாபன், நாகேஷ், ரவிதரன், செல்வநிதி, கோதண்டபாணி, பகீரதன், கந்தசாமி, சர்க்குணநாதன், ராஜன், சிறிகஜன். 1/8/2023 செவ்வாய்க்கிழமை, பதிமூன்றாம் நாள் வைரவர் சாந்தி, சிறி பத்மநாபன், டென்மார்க், பூபாலசிங்கம் குடும்பம், டென்மார்க், பிரான்ஸ், கனடா, மதியாபரணம், பிரான்ஸ் அடியவர்கள். 2/8/2023 புதன்கிழமை, பதினான்காம் நாள் சங்காபிஷேகம், காந்தன், ஆறுமுக வடிவேல், ஜெர்மனி, செல்லத்துறை குடும்பம், லண்டன், பாலகுமார், சுவிஸ், விநாயகர் குடும்பம்.
பத்தாம் நாள் தேர் திருவிழா அன்று காலை 7 மணிக்கு மூலமூர்த்திக்கு விசேட யாக பூசையுடன் விசேட அபிஷேக ஆராதனைகள் ஆரம்பமாகி அதனைத் தொடர்ந்து 10 மணி அளவில் வசந்த மண்டப பூசை ஆரம்பமாகும். 12 மணிக்கு ரதம் புறப்பட்டு திருவீதி உலா வந்து பிற்பகல் 4 மணிக்கு இருப்பிடம் வந்தடையும். 5 மணிக்கு பச்சை சாத்திய அலங்காரத்துடன் வசந்த மண்டபம் வந்தடையும். மாலை 7 மணிக்கு விசேட தீபாராதனையும் தேரடி உலாவரும் காட்சியும் நடைபெற்று இரவு 10 மணிக்கு பூசைகள் யாவும் நிறைவு பெறும். 11ஆம் நாள் தீர்த்த திருவிழா அன்று காலை 9 மணிக்கு விசேட யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் ஆரம்பமாகி அதனைத் தொடர்ந்து 10 மணிக்கு வசந்த மண்டப பூசைகள் நடைபெற்று பகல் 12 மணிக்கு அம்பாள் தீர்த்தவாரிக்கு புறப்பட்டு ட்ரிஸ்பேக் ஸ்டேன் வயலு என்னும் கடற்கரையில் தீர்த்தவாரி நடைபெறும். பிற்பகல் 5 மணி அளவில் அம்பாள் ஆலயம் வந்தடைந்து கொடி இறக்க வைபவம் நடைபெறும். 12ஆம் நாள் பூங்காவன திருவிழா மதியம் 12 மணிக்கு விசேட யாகத்துடன் அபிஷேகம் ஆரம்பமாகி அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு வசந்த மண்டப பூசைகள் ஆரம்பமாகும். அதனைத் தொடர்ந்து அம்பாள் திருவீதி உலா வந்து அம்பாளை திரு ஊஞ்சலில் ஆட்டும் வைபவம் இடம்பெறும். 13ஆம் நாள் வைரவர் பூசை வைரவர் பூசை பிற்பகல் 4 மணிக்கு விசேட யாகத்துடன் அபிஷேகம் ஆரம்பமாகி அம்பாளின் அற்புத காட்சிகளும் இடம்பெறும். விரும்பிய அடியவர்கள் பொங்கல் வடை செய்யலாம். முக்கிய குறிப்புகள்: கற்பூர சட்டி பால் செம்பு காவடி எடுக்க விரும்பும் அடியவர்கள் முன்கூட்டியே அறியத் தரவும். சப்பரத் திருவிழாவின் போது கரகம் எடுக்க விரும்பும் பக்தர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் முன்கூட்டியே அறியத் தரவும். மங்களவாத்தியம் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய பிரபல நாதஸ்வர வித்வான்களின் நாதஸ்வர கச்சேரி நடைபெறும். திருவிழா காலங்களில் அன்னதானம் வழங்கப்படும். ஆலயம் வரும் வேளையில் எமது சைவ சமய கலாச்சாரத்திற்கு ஏற்ற உடைகள் அணிதல் வேண்டும். இங்கனம் அபிராமி அம்மன் ஆலயத்தினர். ஓம் சக்தி.